புதிதாக ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொண்டால் கடுமையான நடவடிக்கைகள் பாயும் என ரஷ்யாவையும் வடகொரியாவையும் அமெரிக்கா எச்சரித்துள்ளது. ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினும் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன்னும் சைபீரியாவில் நேற்று சந்தித்து பேசினர். இந்த பேச்சுவார்த்தையில் இருதரப்பும் ஆயுத ஒப்பந்தங்களை ஏற்படுத்திக் கொள்வது குறித்து பேசியதாக தெரிகிறது. ரஷ்யா நடத்தி வரும் போருக்கு தாங்கள் முழு ஆதரவு வழங்குவதாகவும் வடகொரிய அதிபர் அறிவித்திருக்கிறார். சர்வதேச அரசியல் அரங்கில் இந்த சந்திப்பு மிகுந்த கவனம் பெற்ற நிலையில் அமெரிக்கா இதுகுறித்து தனது கருத்தை தெரிவித்துள்ளது. வாஷிங்டனில் பேசிய வெள்ளை மாளிகை செய்தி தொடர்பாளர் மேத்யூ மில்லர், ரஷ்யாவுக்கும் வடகொரியாவுக்கும் ஏற்கனவே தங்கள் நாடு பல பொருளாதார தடைகளை விதித்துள்ளதாகவும் மேற்கொண்டு அவை ஆயுத ஒப்பந்தங்களை மேற்கொண்டால் புதிய தடைகள் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ரஷ்யா வடகொரியா பேச்சுவார்த்தை ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் விதிகளை மீறுவதாக உள்ளது என்றும் மேத்யூ மில்லர் குற்றம் சாட்டினாா்.